Kasturi, oh Kasturi. ஒரு கூந்தல் வெண்ணில அழகின் மீது கூற சேலைதான் ஓடாது. விரல்கள் யாவுமே இருவரின் தலைகளில் மஞ்சள் அச்சதை போடாது. ஒரு காற்றை போலவே துளி குதித்தே கல்யாண பெண்ணாயானாளே. ஏழு வண்ணத்தை எட்டி பறிக்க வானத்தை தாண்டி போனாளே. மூடாமலே விழி மூடாமலே திருமண கனவுகள் கண்டாளே. கஸ்தூரி, ஓ கஸ்தூரி. அவ வயித்துல வளர்றத கலைச்சிருவோம். யோசிக்க ஒண்ணும் இல்லைன்னா இன்னும் ரெண்டு மூணு மாசம் போனா வயிறு தெரிய ஆரம்பிச்சிடும். பட்டணத்துல இருந்தாலும் எப்படியாவது சமாளிக்கலாம். ஆனா இந்த ஊர்ல முடியுமாண்ணா? அப்புறம் நம்ம குடும்பத்துல யாருமே வெளியில தலை காட்ட முடியாதுண்ணா. அண்ணே, வெளியூருக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போய் கலைச்சிட்டு நாம தலை முடிக்கிட்டு வந்துருவோம். அதான் முடிவு பண்ணிட்டீங்களே, இனிமே என்ன எதுவும் கேட்க வேண்டாம். என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க. அப்பா, நீங்க வருத்தப்படாதீங்கப்பா. கஜா சின்ன பொண்ணு, அவ ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா. நான் வேணா அங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய். தனோ, கஜாவை அங்க கூட்டிட்டு போக வேண்டாம். அங்கதான சிவா தம்பி வேலை செய்யுது. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா அவங்க உன்னையும் தப்பா நினைக்க வாய்ப்பு இருக்கு. நாம வேற எங்கேயாவது கூட்டிட்டு போலாம், அதான் நல்லது. நான் இந்த விஷயத்தை யோசிக்க மறந்துட்டேன். நல்ல பிள்ளைகளை பெக்கணும். அந்த பிள்ளைகளால பெத்தவன் தலனை வந்து நிற்கணும். அதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கணும். நான் அதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கல. இந்த கன்றாவி எல்லாம் சரி, நான் கஸ்தூரி. எங்கடா கஸ்தூரி? காலையில ஆபீஸ் வாசல்ல ஒரு கிடி ஜோசிய காரண பார்த்தேன். இப்போ அங்கதான் இருக்கான்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட போய் கேளு. அப்படி சீட் எடுத்து சொல்லு. டேய் கஸ்தூரி, அவன கட்டிட்டு அவங்க கிட்ட கேக்குறதுக்கு நீ தான கட்டிட்ட? உண்மையே சொல்லு. உனக்கு தெரியாம கஸ்தூரி எங்கேயும் போயிருக்க முடியாது. அவளை எங்க அனுப்பி வச்ச சொல்லு. எனக்கு அவளை பத்தி ஒன்றும் தெரியாது. சரி, அவ யாருன்னாது உனக்கு தெரியுமா? தெரியாது. ஆமா, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் உன் ரெண்டாவது பொண்டாட்டி ரேகா மட்டும் தாண்டா. டேய், எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி தான். ரேகா ஒருத்திதான் என் பொண்டாட்டி.
நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல. இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? ஏய், நீ உன் லிமிட்டை தாண்டி பேசிக்கிட்டு இருக்க. ஆபீஸ் ஆபீஸ் விஷயம் ஏதாவது இருந்தா பேசு. நான் உன் வேலையை பார்த்து போயிட்டே. எல்லாருமே அவங்கவுங்க வேலையை ஒழுங்கா பார்த்துருந்தா இந்த மாதிரி பிரச்சனையே வராது. பொண்டாட்டி விஷயத்துல உன் கடமையை நீ மறந்துட்ட. சரி போட்டோம் விடு. கஸ்தூரி எங்க? யாருக்கு தெரியும்? டேய், அவர் அப்பா வீடா? நீ பாட்டுக்கு அவளை வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்ட. உன்னை என்னைய தவிர இந்த ஊர்ல அவளுக்கு யாரா தெரியும்? அவ எங்கடா போவா? எங்க இருந்து வந்தாலும் அங்க போயிருப்பான். கஸ்தூரி மாதிரி பொண்ணுங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வீட்டை விட்டு போக மாட்டாங்க. அந்த தைரியத்தில் தானே உன்ன மாதிரி ஆம்பளைங்க இப்படி ஆடுறீங்க? ராமாயணத்தை ஆரம்பிச்சிட்டியா? நான் கேட்க எனக்கு டைம் இல்ல, ப்ளீஸ் போடா. டேய், நீ ராமாயணம் படிச்சிருந்தா ராமன் மாதிரி வாழ்ந்திருப்ப. நீ எங்க அதை படிச்சிருக்க போற? அதான் ஒழுக்கம் கெட்டு வாழ்ந்துட்டு இருக்கீ. ஆம்பளைக்கு எதுக்குடா ஒழுக்கம்? ராவணனும் ஒழுக்கம் கெட்டு போனதாலதான் அவன் தோத்து போனான். அவனும் ஒரு ஆம்பளை தான், புரியுதா? ராமனும் தெரியாது ராவணனும் தெரியாது. உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன் பார். உன் கதா காலட்சேபம் தேவையில்லை. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு, நான் உனக்கு பயப்பட மாட்டேன். ஓஹோ, அப்ப நீ எனக்கு பயப்பட மாட்டே? அவ்வளவுதான். நீ யாருக்கு பயப்படுவியோ அவங்களுக்கு போன் பண்ணி பேசுற. புரியுதா? கஸ்தூரி, காலையில இருந்து இங்கே சுத்திட்டு இருக்கியே, யாரையாவது எதிர்பார்த்துட்டு இருக்கியா? அம்மாவை தான் எதிர்பார்த்துட்டு இருக்க. அம்மா தான் இன்னும் என்ன கண் திறந்து பார்க்காம இருக்காங்க. வீட்ல இருந்து கோச்சிட்டு வந்துட்டியா? சொல்லுமா. ஆமாம்மா, நம் பக்கத்துல இருந்தா என் புருஷனுக்கு நிம்மதி இல்லையா? அவராவது நிம்மதியா இருக்கட்டும்னு வந்துட்டேன். தப்புமா? கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன தப்பு பண்ணனோ அதே தப்பு தான் நீயும் செஞ்சிருக்க. புருஷன் 1000 சொன்னாலும் நம்ம விட்டுட்டு வந்துடக்கூடாதுமா. அப்படி வந்துட்டோம்னா அதுவே அவங்களுக்கு வசதியா போயிடும். நீ உடனே உன் வீட்டுக்கு போமா, அதான் உனக்கு நல்லது. இவ்ளோ பெரிய ஊர்ல புருஷன் இல்லாம தனியா இருக்கணும்னா ஒன்னு நல்லா படிச்சிருக்கணும், இல்ல எதுக்கும் துணிஞ்சவளா இருக்கணும். நல்லவளா இருந்து புருஷனை விட்டுட்டு இந்த ஊர்ல தனியா வாழ முடியாதுமா. அது மட்டும் இல்ல, எவ்வளவுதான் சண்டையா இருந்தாலும் புருஷன் வீட்டுக்குள்ளேயே இருந்து போராடணுமா. இத பாருமா, ரெண்டு பேருக்கு நடுவுல இடைவெளி வந்துருச்சுன்னா அத மத்தவங்க அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்குவாங்க. நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பி போ. இத அந்த அம்மாவே சொல்றதா நினைச்சி போமா, போ. சரி, நான் வரேன். சாமி எதுக்கு? சில பேர் அழகாவும் இன்னும் சில பேர் என்ன மாதிரியும் படிச்சாருன்னு தெரியல. ரேக் அம்மாவை எவ்வளோ அழகா பொறுக்க வச்சாரு, என்ன இப்படி கருப்பா பொறுக்க வச்சிட்டாரு. அந்த சாமியே கருப்பா தான் இருக்கு, ஆனா அந்த சாமியை யாரும் வெறுக்கல, கையெடுத்து கும்பிடுறாங்க. என்ன மட்டும் ஏன் வெறுக்கிறாங்கன்னு தெரியல. என்ன பண்றது? அந்த பூக்காரம்மா பாவம்,
என்ன மாதிரி அழகா இல்லைன்னு அவங்க புருஷனும் விரட்டி விட்டார் போல இருக்கு. நம்ம ஊர்ல நிறைய பேர் நம்மள மாதிரி தான் கருப்பு. அவங்க எல்லாம் அவங்க புருஷன் கூட நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த அம்மா சொன்ன மாதிரி வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். அவருக்கு பிடிக்காம நாம ஏன் போனோம்? கடவுள் ஏதாவது ஒரு வழியை காட்டுவாரு. நாங்க போய் போன் பண்ணிட்டு வந்துறோம், நீ இங்கே இரு. அண்ணா நானும் வரேன். டேய் குழந்தை இருக்குடா, அவன் தப்பிச்சு எதுவும் போயிட்டான்னா காரியம் கெட்டு போயிடும். அவனால 1,00,000 லாபம் இருக்கு. என்ன கிளம்பு. எப்படியாவது சமாதானம் பண்ணி அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. அந்த வீட்டுக்கு போக கூடாது. சொன்ன பேச்ச கேக்கலன்னு உன்னை கட்டி வச்சிட்டாங்களா? பின்ன ஐயோ பேச முடியாதா? என்ன போங்க, ஏண்டா இப்படி கட்டி வச்சிருக்காங்க? உங்க அப்பாட்டு பணம் வாங்கணும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. யாரு அதோ அங்க நிக்கிறாங்க மூணு பேரு, அவங்கதான் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஐயோ அப்போ அப்போ வந்துரு போயிடலாம். டேய் பண்ணிடுறா. டேய் குழந்தைய காணுடா. ஆமாண்ணா, எங்கடா போயிருப்பான்? ஏ உங்க அப்பா ரொம்ப மோசமானவண்டா, குழந்தைய காணு போலீஸ் போயிடும். உடனே ஏறு ஏறுடா. அப்பாடா, டேய் யாரு அவங்கலாம்? தெரியல ஆண்டி, அதுல எங்க டிரைவரும் இருக்காங்க, அவங்க தான் எல்லாம் செஞ்சாங்க. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. நான் இப்போ எங்க வீட்டுக்கு போகணும். சரி பயப்படாத, நான் உன்னை கொண்டு போய் விடுறேன்.
அம்மா உங்க வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல ஆன்ட்டி, எப்ப அங்க அப்பா ஸ்கூல்ல வந்து விட்டுட்டு ஈவினிங் வந்து கூட்டிட்டு போவாங்க. அப்படியா? உங்க வீடு எங்க இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அது வந்து என் டைரியில இருக்கு. அப்படியா? ஏடி ஏடு இரு 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 பாரு, இதுல எழுதிருக்கு பாருங்க இந்தாங்க. ஐயோ, எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாதே. எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியும். என் பேரு என்ன தெரியுமா? ராம். என்ன பேர் சொன்ன? ராம். ஏன்டி எழுதிங்க? ஒண்ணு இல்லப்பா, அட்ரஸ் சொல்லு. கமிஷனர் சார், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, நீங்க தான் எனக்கு கண்டுபிடிச்சு தரணும். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். இந்த உலகத்தில் எனக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் நம்ம பையன். இப்போ அவனையும் சில பாவங்க கடத்திட்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல மனதி, பயமா இருக்கு. கடவுளே, நீ தான் எப்படியாவது என் பையனை காப்பாற்று. வாங்க ஆண்டி, இதாங்க வீடு. ஆண்டி ஆண்டி, காலிங் பெல் அடிக்காதீங்க, எங்க அப்பா வருவாரு. ஒரு சின்ன விளையாட்டு காட்டலாமா? நான் உங்க பின்னாடி ஒளிஞ்சுப்பானா, நீங்க மட்டும் இருக்கிற மாதிரி தெரியணும். யார் நீங்க? நான் டாடி. ராம், ராம், ராம். டேய், எங்கடா போயிட்ட? நீ எல்லாம் பதறி போயிட்டே தெரியுமா? அந்த டிரைவர் ஒன்னு விட்டு போயிட்டானடா. அந்த டிரைவர் இல்ல, இந்த ஆன்ட்டி தான் அந்த டிரைவர் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என் பையன் தான் எனக்கு எல்லாமே. அவனை நீங்க காப்பாத்துனதுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. அப்ப நான் பாருங்க. என்னங்க, நீங்க இவ்வளவு பெரிய உதவி பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வராம போறீங்க? உள்ள வந்து ஏதாவது சாப்பிட்டு போங்க. இல்லங்க, இன்னொரு நாளைக்கு வரேன். நான் வரேன் ஆன்ட்டி. எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்க அம்மா பாத்துப்பாங்க ஆன்ட்டி. இன்னொரு நாளைக்கு வரேன். வாங்க ஆன்ட்டி, வாங்க ப்ளீஸ் ஆன்ட்டி, எனக்காக வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ். வாங்க ஆன்ட்டி, வாங்க, உள்ள வாங்க, வாங்க ஆன்ட்டி ப்ளீஸ். வாங்க உட்காருங்க ஆன்ட்டி. இவங்க தான் எங்க அம்மா. நல்லா இருக்காங்களா? ஆனா இப்ப இல்ல, அவங்க சாமி கிட்ட இருக்காங்களாம். எங்க டாடி சொன்னாங்க.